நட்புகளே வணக்கம். நான் உங்கள் தோழி கவிதா சிவகுமார். நட்புகளே, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலில் பிரவேசிக்கவோ தரிசனம் செய்யவோ கூடாது என்று ஆண்கள் கூறினால் அவர்களை பெண்களை எதிர்ப்பவர்கள் என்று நாம் கருதிவிட வேண்டாம். இந்த நாட்களில் பெண்களுக்கு தனி அறையும் படுக்கையும் அளித்திருந்த முன் தலைமுறை அந்நாட்களை அசுத்தத்தின் நாட்களாக கருதியிருந்தனர். இந்நாட்களில் பெண்கள் கோவில் தரிசனம் என்ன வீட்டின் முன்பக்கம் வருவதும் தூய மூலிகை செடிகளின் பக்கம் வருவதும் கூட தடை செய்யப்பட்டு வந்தன. ஆண்களின் அருகாமையும் அனுமதித்திருக்கவில்லை. சபரிமலை போன்ற கோயில்களில் தரிசனத்துக்காக விரதம் பூண்டிருக்கும் ஆண்கள் வீட்டில் உள்ள பெண்களின் மாதவிடாய் காலத்தில் தங்கள் உணவை வீட்டிற்கு வெளியே சுயமாக தயார் செய்து உண்பதும் வழக்கமாயிருந்தது. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் வெப்பம் மாற்றமடைகின்றது. இந்நேரங்களில் கோவில் தரிசனம் செய்தால் இந்த வெப்ப மாற்றம் காரணமாக தேவ பிம்பத்தையும் பாதிக்கும். ஜீவசக்தி நிறைந்த தெய்வீகத்திலும் இந்த மாற்றம் நிகழாமல் இருக்கவே மாதவிடாய் நாட்களில் பெண்கள் கோவிலுக்குள் நுழையலாகாது என்று கூறுவது. பட்டுப்பூச்சிகளை வளர்க்கும் இடத்தில் மாதவிடாய் கொண்ட பெண்கள் சென்றால் அதன் புழுக்கள் மாண்டு போவதாக விஞ்ஞானம் நிரூபித்திருக்கின்றது. அதாவது, சிறு வெப்ப மாற்றமும் இப்புழுக்களை பாதிக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம். தன் உடலில் பட்டு நூலை உருவாக்கி வளைகள் உண்டாக்கி அதனுள் சமாதியாயிருக்கும் புழுக்களைப் போலவே கோயிலை பொறுத்தவரை இறையின் நிலையும் இவ்வாறு திவ்ய ஜீவசக்தியை பாதிக்காமல் இருக்கவே இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரியா நட்புகளே? சரி, இது உங்கள் விழிப்புணர்விற்காக.